ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. அதுதான் சேமியா உப்மா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க வீடியோக்குள்ள போலாம். சேமியா உப்மா செய்யறதுக்கு கடாய் ஹீட் பண்ணிட்டு நான் ஒரு கப் அளவுள்ள சேமியாவை இப்போ வறுத்து எடுத்துக்க போறேன். சேமியா லைட்டா கலர் மாறி வந்துட்டு இப்ப இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சுக்கலாம். இப்போ கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் அளவுள்ள கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 டீஸ்பூன் கடலை பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் இது போல சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கேன், 1 சிறிய அளவு இஞ்சி துண்டு சின்ன சின்ன பீசஸா வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது 1/2 கப் அளவுள்ள மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் நான் எடுத்திருக்கேன். இதுல கேரட், பட்டாணி, சோளம் சேர்ந்துருக்கு. 1/2 கப் அளவுள்ளது, அதை இப்ப சேர்த்துக்கலாம். காய்கறி சேர்த்துட்டு இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் இந்த காய்களை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காய்கறி வதங்கினதும் 2 கப் அளவுள்ள தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் சேமியாவுக்கு 2 கப் தண்ணி அளவு சேர்த்த பிறகு உப்பு சரி பார்த்துட்டு இத மூடி போட்டு வச்சிடலாம். இது கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். தண்ணி நல்லா இப்போ கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நாம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கிற சேமியாவை சேர்த்துடலாம். சேமியா சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா இத மூடி போட்டு 1-5 நிமிஷம் நம்ம திருப்பியும் வேக வைக்க போறோம். இது நல்லா திக்காகி வரணும், அது வரைக்கும் வேக வைக்கணும். 5 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். தண்ணிலாம் நல்லா ட்ரையா வத்திடுச்சு. இப்போ நம்ம இதை கிளறி விடலாம். சேமியாவும் நல்லா வெந்துடுச்சு, ஆனாலும் சேமியா உதிரி உதிரியா வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். உதிரி உதிரியா வர்றதுக்கு அடுப்பை லோ ஃபிளேம்ல வச்சுட்டு மறுபடியும் மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடுங்க. 1-2 நிமிஷம் இருந்தா போதும், அப்புறமா ஓபன் பண்ணி பார்க்கலாம். 2 நிமிஷம் கழிச்சு நம்மளுடைய சேமியா உப்மா இப்ப ரொம்ப அருமையா உதிரி உதிரியா ஆகி வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அதுதாங்க நம்மளுடைய சேமியா உப்மா ரொம்பவே டேஸ்டியா ஈஸியா ரெடி ஆயிடுச்சுங்க சாப்பிடுறதுக்கு. இது நீங்க நைட் டின்னருக்கும் சாப்பிடலாம், அல்லது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கும் சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். மறக்காம வீட்டுல செஞ்சு பார்த்து எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.